அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு 4 மாடு ரிசல்ட் வந்து அறிவிப்பு வந்து வெளியாகலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ சற்று முன் வந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 3 மணி அளவில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அறிவிப்பு வந்து சில மாடுக்கு வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாடல் ரிசல்ட் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டு போகிறாங்க, ஸோ எப்படி இந்த பேஸ் பண்ணி வந்து நம்மளை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே நம்ம வந்து வெயிட் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு 5 மாடத்துக்கு ரிசல்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்கள் எல்லாருமே வந்து ரிசல்ட் எப்போ வந்து வரும், ஸோ வந்து 6வது மாவட்டமாக 7வது மாவட்டமாக யாருக்கு வந்து ரிசல்ட் வந்து அறிவிப்பாங்க, ஸோ எல்லாமே வந்து ஸோ எல்லாருமே வந்து ஆவலுடன் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி அளவில் ரிசல்ட் வந்து அறிவிப்பு வந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, அரியலூர், திண்டுக்கல், நாமக்கல் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அறிவிக்க வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய வேகன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை காரணமாக வந்து இருக்கிற மாடங்கள் அவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட் இன்றைக்கி வந்து 3 மணி அளவு வெளியாகும். ஸோ ரிசல்ட் வந்து வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 38 மாவட்டத்துக்கு லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வெப்சைட் பேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ அதில் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்துருக்கா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வீடியோ தேடி வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் மூலமாக வந்து அனுப்பப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்போ வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது சில டாக்குமெண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் எதனா குளறுபடிகள் ஸோ எதனா எரர்கள் வந்து இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களை பார்த்தீங்கன்னா அதில் வந்து பணி நீக்கம் வந்து செஞ்சுருவாங்க. ஸோ ஏன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து தற்காலிகம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.